விவரம் இப்ப இந்த வட்டை எதை குறிக்குது? ஹாக்கியை குறிக்குது. சிவப்பு கலர்ல போட்டிருக்கேனா, ஆனா உங்களுக்கு பரீட்சையில இப்படி கலரா கொடுக்க மாட்டாங்க, வெறும் பிளாக்காக இருக்கும், ரைட்டா? ஆனா நான் வந்து புரிதலுக்காக இப்ப இப்படி நடத்துறேன். அடுத்தது என்னது? செவ்வகம் எதை குறிக்குது? கால்பந்து, அதனால கா அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது முக்கோணம் எதை குறிக்குது? கிரிக்கெட் விளையாடுபவர்களை குறிக்குது. இந்த ஐங்கோணம் வந்து வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் குறிக்குது. அதனால முதல் ஒரு சின்னதா இப்படி ஒரு ரஃப் இதுல நீ வரைஞ்சுக்கோ, இல்ல அப்படின்னா ஷேப்ஸ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உருவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? பாருங்க அண்டர்லைனும் பண்ணி இருக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, கிரிக்கெட் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. அப்ப கிரிக்கெட் அப்படின்ன உடனே எந்த உருவம் ஞாபகத்துறோம்னா முக்கோணம், ரைட்டாடாக்கண்ணா? என் பச்சை கலர்ல போட்டிருக்கேனா? என்ன கேட்டிருக்காங்க? கிரிக்கெட் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. அப்ப என்ன அர்த்தம்? மட்டும்னா முக்கோணத்துக்கு மட்டும் இருக்கணும். எதுடாக்கண்ணா முக்கோணத்துக்கு மட்டும் இருக்குது? இங்க பாருங்க இருக்கா, முக்கோணத்துக்கு மட்டும் எது இருக்குது? இதா பன்னெண்டு. ஏன் இந்த எட்டு ஒன்பது என்ன ஆயிடுச்சு? எட்டு எதுக்குள்ள வருது? வட்டத்துக்குள்ள வருது, ரைட்டா? இந்த நாலு எதுக்குள்ள வருது? செவ்வகத்துக்குள்ளேயும் வருது, வட்டத்துக்குள்ளேயும் வருது, முக்கோணத்துக்குள்ளேயும் வருது. அப்ப எதை மட்டும்தான் நீ எழுதணும்? பன்னெண்டு. அப்ப முதல் கேள்விக்கு விடை என்ன? பன்னெண்டு, சரியாடாக்கண்ணா? கிரிக்கெட் மட்டும் விளையாடுபவர்கள், அப்ப முக்கோணத்துல மட்டும் இருக்கணும். அடுத்தது கிரிக்கெட் அல்லாமல் ஹாக்கி மற்றும் கால்பந்து விளையாடுபவர்கள். அப்ப கிரிக்கெட் அல்லாமல், ரைட்டா? அப்ப முக்கோணம் வேண்டாம். ஹாக்கி மற்றும் கால்பந்து, ஹாக்கி மற்றும் கால்பந்துனா வட்டமும் செவ்வகமும், ரைட்டா? மற்றும்னா என்னது? வெட்டு. அப்ப வட்டமும் செவ்வகமும் வெட்டக்கூடிய பகுதி எது எதுன்னு பார்க்கலாம். அடிக்கிறது அவர் ஒன்னு அஞ்சு. அப்ப ஒன்னு பிளஸ் அஞ்சு ஆறு, எது அடிக்கிற ஆன்சர்? ஆறு, ரைட்டா? அடிக்கண்ண புரியுதா? கிரிக்கெட் அல்லாமல் உடனே இதை விட்டுட்ட. எதுவும் எதுவும் ஹாக்கி மற்றும் கால்பந்து, ஹாக்கி மற்றும் கால்பந்து. அப்ப வட்டா செவக ரெண்டு வெட்டக்கூடியது. அப்ப ஒன்னு பிளஸ் அஞ்சு ஆறு. அடுத்தது மூன்று விளையாட்டுகளும் விளையாடுபவர்களின் இன்னைக்கு மூணு. அப்ப மூணு வெட்டணும். எதது? முக்கோணம், வட்டம், செவ்வகம். கிரிக்கெட், ஹாக்கி, கால்பந்து மூணுமே எங்கடி கண்ணு வருது? இங்க பாருங்க நாலு பாரு. முக்கோணத்துக்குள்ளேயே இருக்குதா? வட்டத்துக்குள்ளேயே இருக்குதா? செவ்வகத்துக்குள்ளேயே இருக்குதா? புரியுது அடிக்கண்ணு? அப்ப இது என்னது? நாலு. ஆன்சர் என்ன அடிக்கண்ணு? நாலு. அடுத்தது பாருங்க, கால்பந்து மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. அப்ப கால்பந்து மட்டும் விளையாடுபவர்கள்னா எதை ரெண்டையும் விட்டுறணும் நம்ம? கால்பந்து எது? செவ்வகம், ரைட்டா? அப்ப முக்கோணத்தையும், ரைட்டா, வட்டத்தையும் விட்டுறணும். புரிஞ்சிட்டீங்களா? கால்பந்து மட்டும்னா எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்? செவ்வகத்துல மட்டும்தான் இருக்கணும். செவ்வகத்துக்குள்ள எது இருக்குது? இதா ஒன்பது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்பிள் போடுற மாதிரி ஏழு. அப்ப ஒன்பது பிளஸ் ஏழு, ஒன்பது ஒண்ணும் பத்து, பத்து ஆறும் பதினாறு. என்னடிக்கிற ஆன்சர்? பதினாறு. கால்பந்து மட்டும், அப்ப செவ்வகத்துல மட்டும் இருக்கணும், சரியாடிக்கண்ணு? அடுத்தது பாருங்க, ஏதேனும் இரு விளையாட்டு மட்டும் விளையாடுபவர்கள். ஏதேனும் இரு விளையாட்டு மட்டும், அப்ப ஏதேனும் இரு விளையாட்டுன்னா முதல் ரெண்டு ரெண்டா எடுக்கலாம். முதல் என்ன எடுத்துக்கலாம்? முக்கோணமோ வட்டமோ. எதுடிக்கண்ணு? முக்கோணமோ வட்டமோ. இந்த பச்சை கலரும் சிவப்பு கலரும் எங்கடிக்கண்ணு இருக்குது? இதை பாருங்க, இங்க ஒரு சங்கு மாதிரி போடுறோம். எட்டுன்னு இருக்குதா? ரைட்டா, ரைட்லியா? அப்ப எட்டு. இது ரெண்டுக்கும் எதுக்கு? வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும். அடுத்தது செவ்வகத்துக்கும், புரியுதா, வட்டத்துக்கும் எதது? ஒன்னு அஞ்சு. அப்ப இது மூணையும் கூட்டிக்கலாம் அடிக்கண்ணு, எவ்வளவு? பதினாலு. புரிஞ்சுதா அடிக்கண்ணு? முதல் எதை எடுத்தோம் நம்ம? வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் எது? எட்டு, ரைட்டா அடிக்கண்ணு? அடுத்தது என்ன எடுத்தோம்? செவ்வகத்துக்கும் வட்டத்துக்கும். ஏன் என்னன்னு கேட்டாங்க, இரு விளையாட்டு. அப்ப எதுவும் எடுத்துக்கணும்? ஒன்னையும் அஞ்சையும், சரியா? எல்லா மூணையும் கூட்டினோம்னா பதினாலு. அப்ப இதனுடைய விடை என்ன அடகண்ணா? பதினாலு, சரியா அடகண்ணா? அடுத்தது
ஹாக்கி விளையாட்டை தவிர, எதை தவிர? ஹாக்கி விளையாட்டை தவிர. அப்ப வட்டத்தை தவிர, வட்டம் விட்டுறோம். அடுத்து எதை இதுல இருக்கணும்? முக்கோணம் மற்றும் செவ்வகத்தில் உள்ள எண்கள். முக்கோணம் மற்றும் செவ்வகத்தில் உள்ள எண்கள். முக்கோணத்துல என்ன என்ன இருக்கு? வேற கலர் மாத்திக்கலாமாடாக்கண்ணா. இதா முக்கோணத்தில், முக்கோணத்துல என்ன இருக்குது? புரியுதா? எதை தவிர? வட்டத்தை தவிர. புரியுதாடிக்கண்ணே? எதை தவிர? வட்டத்தை தவிர. ஏன் வட்டத்தை தவிர? ஹாக்கி விளையாட்டை தவிரன்ட்டாங்க, அதனால வட்டத்தை தவிர. எதுல இருக்கணும்? முக்கோணத்திலயும் செவகத்திலயும் இருக்கணும். முக்கோணத்துல என்ன இருக்குது? பன்னெண்டு. தெரியாடிக்கண்ணே? முக்கோணத்துல என்ன இருக்கு? பன்னெண்டு. அடுத்தது இங்க என்ன இருக்குது? ஏழு. இங்க என்ன இருக்குது? ஒன்பது. அப்ப என்ன பண்ணிக்கணும்? பன்னெண்டு கூட்டல் ஏழு கூட்டல் ஒன்பது. எவ்வளவு கண்ணே? பன்னெண்டு ஏழையும் கூட்டினம்னா என்னது? பத்தொன்பது. பத்தொன்பதையும் ஒன்பதையும் கூட்டினம்னா இருபத்தி எட்டு. விடை என்ன கண்ணே? இருபத்தி எட்டு. அடுத்தது ஹாக்கி விளையாட்டு மட்டும் விளையாடுபவர்கள். ஹாக்கி மட்டும்னா என்னது? வட்டத்துல மட்டும்தான் இருக்கணும். ஹாக்கி மட்டும்னா வட்டத்தில் மட்டும். எதடி கண்ணு வட்டத்தில் மட்டும் இருக்குது? இதை பாருங்க, இங்க இருக்குதா? இருக்கா இல்லையா? ஆறு. ஹாக்கி மட்டும் விளையாடுபவர்கள் வட்டத்துல மட்டும் இருக்கணும். சரியாடி கண்ணு? ஆறு. ஏதேனும் ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடுபவர்கள். என்னடி கண்ணு? ஏதேனும் ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடுபவர்கள். அப்ப எதில மட்டும் இருக்கணும் அந்த என்ன? முக்கோணம் வட்டம் செவ்வகம் இதுல மட்டும்தான் இருக்கணும். புரியுது அடிக்கண்ணே? எதில இருக்கணும் அந்த எண்கள்? எந்தெந்த இதுல இருக்கணும்? முக்கோணம் வட்டம் செவகம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? இரு கலர் மாத்திக்கிறேன். இந்த பாருங்க, ஆறு ரைட்டா இருக்கா இல்லையா? அடுத்தது என்னது? பன்னெண்டு. அடுத்தது என்ன? ஏழு ஒன்பது. சரியாடிக்கணும். ஏன்னா ஏதேனும் ஒரு விளையாட்டுனா ஃபர்ஸ்ட் ஹாக்கில மட்டும் போது என்ன வந்துச்சு? ஆறு ரைட்டா. அடுத்த கிரிக்கெட்ல மட்டும் போது பன்னெண்டு. அடுத்தது கால்பந்துல மட்டும் போது ஒன்பது அஞ்சு. ஒன்பது ஒன்பது ஏழு. ஒன்பது ஏழையும் கூட்டினா இங்க என்ன வரும்? பதினாறு. அப்ப பதினாறு கூட்டல் ஆறு கூட்டல் பன்னெண்டு ரைட்டா. பதினாறையும் ஆறையும் கூட்டினா எவ்வளவு? இருபத்தி ரெண்டு. இருபத்தி ரெண்டோட பன்னெண்ட கூட்டினா என்னது? முப்பத்தி நாலு. அப்ப இதுக்கு விடை என்ன அடிக்கண்ண? முப்பத்தி நாலு. புரியுதா அடிக்கண்ண? புரியுதா? புரியல? ஏதேனும் ஒரு விளையாட்டுனா வட்டத்துல மட்டும், செவகத்துல மட்டும், முக்கோணத்துல மட்டும். சரியா? அடுத்தது கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி இம்மூன்றையும் தவிர, இம்மூன்றையும் தவிர மற்ற விளையாட்டு விளையாடுபவர்கள். அப்ப எதுல இருக்கக்கூடாததெல்லாம்? வட்டத்துல இருக்கக்கூடாது, செவ்வகத்துல இருக்கக்கூடாது, முக்கோணத்துல இருக்கக்கூடாது. எதுல இருக்கணும்? அப்ப ஐங்கோணத்துல மட்டும் இருக்கணும். எதுல மட்டும் இருக்கணும்? ஐங்கோணத்துல மட்டும் இருக்கணும். அப்படிங்கிறதா இங்க இருக்குதா? இங்க இருக்கா? மூணு ரெண்டு. அப்ப மூணு பிளஸ் ரெண்டு என்னது? அஞ்சு. புரியுது அடிக்கண்ண? மூணு பிளஸ் ரெண்டு இங்க என்னது? அஞ்சு. புரிஞ்சுதா அடிக்கண்ண? அடுத்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ரொம்ப ஈஸி. வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் என்ன? நீ எல்லாத்தையும் போட்டு கூட்டணும். புரியுது அடிக்கணும்? வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எல்லாத்தையும் போட்டு கூட்டணும். என்னது? ஆறு கூட்டல் மூணு கூட்டல் ஏழு கூட்டல் ரெண்டு கூட்டல் பன்னெண்டு கூட்டல் எட்டு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்பது. எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டணும். ஆறு மூணு ஒன்பது, ஒன்பது ஒண்ணு பத்து, பதினாறு பதினேழு பதினெட்டு, பதினெட்டு பத்தொன்பது இருபது முப்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ரெண்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டும் அஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டும் ஐம்பது ஐம்பத்தி ஏழு. சரியாடிக்கண்ணே? இதனுடைய விடை என்னடாக்கண்ணா? ஐம்பத்தி ஏழு. புரியுது அடிக்கண்ணே? அதனால இது வந்து அவன் புரிதலுக்காக கலர் கொடுத்துருக்கேன்டாக்கண்ணே. நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இந்த ஷேப்ஸ நல்லா ஞாபகம் வச்சு கரெக்டா செய்யுங்க. சரியாடாக்கண்ணா? புரிஞ்சுதாடாக்கண்ணா? தேங்க்யூ கண்ணே.